சங்க அன்பர்கள் 1 கோடி பேர் ஞானியாகும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக இந்த சங்கம் ஆரம்பிச்ச நோக்கம் முருகப்பெருமான் ஆரம்பிச்சான், எனக்கு வாசியை எடுத்து கொடுத்தான். எதுக்குட்டு கேட்டான், நீ வந்து சாப்பிட தூக்கிறதுக்குள்ள உலக நன்மைக்கு நன்மை செய்தான். இப்போ நம்ம சக அன்பர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஞானியாகும், 1 கோடி பேர் ஞானியாக வாய்ப்பு. இப்போ என் பேச்சை கேட்டால் போதும், முருகா நீ பெற்ற பேர் அடியின் பேர் அனுப்பிச்சு தாய் கேட்டுக்கிட்டே இரு, கேட்க 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 மனசை பதி. அப்போ பார்க்குறாங்க, அப்போ 1 கோடி பேர் ஞானியாகிறான்னா எவ்வளோ சின்ன விஷயமா, 100 ஆண்டுக்காக ஒருத்தன் வருவான், ஆக இப்போ 1 கோடி பேர் வர்றான். ஆக ரொம்ப இந்த நம்ம தமிழகத்தான். ஆக அது மட்டும் இல்லை, நமது சரவண ஜோதி கட்சி நம்மளை ஆரம்பித்த முருகன் தான் ஆரம்பித்தார். அது சரவண ஜோதி கட்சி விட்டு ஆரம்பிக்க சொல்லி முருகன் தான் அது கடன் கொடுத்துருக்காங்க, கொடி கொடுத்துருக்கான். எதுக்கேன்னா, இந்த அராஜகத்தை அழிப்போம் முருகப்பெருமான் சொல்கிறான். நான் சொல்ல, இந்த அராஜகத்தை அழிப்போம் மக்களை காப்போம். யாரை காப்போனா, எவன் உயிர்கொலை செய்யாமல் இருக்கானோ, எவன் புலால் உண்ணாது இருக்கிறானோ, எவன் மதுபாடாக இருந்தால் அவன் இருக்கிறானோ, எவன் மற்றவன் மதிக்க கற்றுக்கிறானோ, அவனுக்கு நான் ஆரம்பிச்சு விடான். அழிக்க நினைக்கக்கூடாது. ஆக இப்போ இந்த கட்சியை சரவண ஜோதி கட்சி வந்தால் பண்புள்ள மக்கள் பாதுகாப்பு இருக்கும், பண்புள்ள மக்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் மற்றவருடைய இடை தெரியாது, மற்றவருடைய இடை தந்தால் அதே ஆபத்தம் போடும். ஆக கேட்க வேண்டும், அடியேன் உன் தொண்டு உன் திருவு தொண்டு செய்யணும், அடியனை வழிநடத்த வேண்டும், தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். வரா முருகன் வந்துடுவான், அப்போது வருகின்ற ஏப்ரல் மே மாதம் 1ஆம் தேதி வர்றான். இப்போ நம்ம 9வது ஆண்டு இந்த மாதம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவான் அன்பர்கள்லாம், இப்போ பையன் வந்தான் 9வது ஆண்டு இந்த மாதம் என்னன்னு கேட்டேன், நவம்பர் மாதம் தான், அடி எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சிடாய்யா, 9வது ஆண்டு இந்த மாதம் என்னன்னு கேட்டேன், நவம்பர் மாதம் தான். அப்போ அந்த அளவுக்கு தமிழ் இருக்கு. ஆக தமிழை தான் உலகத்தை ஆள்வான், தமிழை தான் உலகத்தை ஆள்வான். அது மட்டுமல்ல, தமிழ் தான் உலக ஆட்சி மொழி, தமிழை தான் உலகத்தை ஆள்வான், தமிழ் மொழி தான் உலகத்துக்கு ஆட்சி மொழி. நானே பேசுகிறேன், முருகன் பேசுகிறான், அவன் தான் மொழிக்கு தலைவன், மொழிக்கு தலைவன் முருகன், ஞானத்துக்கு தலைவன் முருகன், வீரத்துக்கு தலைவன் முருகன், காலனுக்கு காலடிப்போம் யமனை வெல்லலாம். யமன் யார் அண்ணா, நம்ம தேகமே நமக்கு எமன் அடி, நம்ம தேகமே நமக்கு எமன், பொறாமை எமன், பேராசி எமன், கோபம் எமன், மற்ற அவபதிக்கிறது, மற்ற அனுசரித்து பேச தெரியாது, அவன் எமன்டா. மற்றவன் அனுசரித்து பேசணும், குற்றத்தை மன்னிக்க கற்றுக்கணும், பேசுறா சரி சரி அனுசரித்து போகணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.